என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ஐஸ்வர்யா காப்பாற்றப்பட்டது இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது, கிட்டத்தட்ட வந்து 1000 மேலே வந்து கமெண்ட்ஸ் வந்தது. அந்த கமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் வந்து 95% கிட்டத்தட்ட ஒரு 98%னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 1000 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்து ஐஸ்வர்யா வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் போட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு 5% இல்லைன்னா ஒரு 3% வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நான் ஐஸ்வர்யாவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஐஸ்வர்யா பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஒருத்தங்க வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க இது வரைக்கும் பண்ணதை இப்போ எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கும். சென்ட்ராயங்கிட்ட அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்கன்றது எல்லோரும் பார்த்தோம். கமல் சாரே பார்த்தோம்னா 2 வந்து ஹவுஸ்மேட்ஸை பார்த்துட்ருக்காரு. இன்ன வரைக்கும் ஒரு ஹவுஸ்மேட்டை வந்து அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே கிடையாது. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது. அப்படி ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்கள் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதையும் வந்து பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க. 2 வீட்டுக்குள்ளே இருக்க விஜி கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 98% மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஐஸ்வர்யா வந்து சப்போர்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க. மீதி வந்து ஒரு 2% வந்து ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2% நீங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசிச்சுட்டு ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.